திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள தியாகராஜர் தனியார் நூற்பாலையில் 30க்கும் மேற்பட்ட வெளிமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வந்தனர். ஆலய நிர்வாகத்துடன் இணைந்து இவர்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறிகள், மசாலா பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை காவல்துறையினர் வழங்கினர். இதேபோன்று நிலக்கோட்டை தீயணைப்புத்துறை அருகே செயல்பட்டு வரும் தனியார் பிஸ்கட் தொழிற்சாலையில் தங்கி பணிபுரிந்து வந்த வெளிமாநில இளைஞர்கள் 62 பேருக்கு காவல்துறை சார்பில் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து நிலக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் உள்ள தனியார் ஆலைகள் மற்றும் இதர நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய வெளிமாநில தொழிலாளர்கள் தங்கியிருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை காவல்துறையினர் வழங்கி வருகின்றனர். ஈரோடு அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 16 சவரன் தங்க நகைகள், ரொக்கப்பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்கள் குறித்து காவல்துறையினர் ஆயுத்த ஆடைகள் உற்பத்தி செய்யும் தொழிலை மேற்கொண்டு வரும் இவர் கடந்த 18ஆம் தேதி தனது வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்தினருடன் குளூரில் உள்ள தனது தாயார் வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் இளங்கோவின் வீட்டின் பின்புற கதவு உடைக்கப்பட்டிருப்பது குறித்து அருகில் வசிப்பவர்கள் அவருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து விரைந்து வந்த இளங்கோ பீரோவில் இருந்த தங்க நகைகளும் பணமும் திருடப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்து வீரப்பன் சத்திரம் காவல்துறையினருக்கு புகார் தெரிவித்துள்ளார். புகாரின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் உதவி கொண்டு கொள்ளையர்கள் விட்டு சென்ற தடயங்களை சேகரித்தனர். மேலும் கொள்ளை குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கொள்ளையர்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் 2 பேருக்கு கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்டதும் தடையை மீறி பலர் வாகனங்களில் செல்வது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் தாரமங்கலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட எம்ஜிஆர் நகரில் வசிக்கும் இரு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதனால் தாரமங்கலம் நகரம் முழுவதும் தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மக்கள் எவ்வித அச்சமும் இல்லாமல் நடமாடி வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பலர் இருசக்கர வாகனங்களிலும் உலா வருகின்றனர். மேலும் அங்குள்ள வங்கிகளிலும் அதிக கூட்டம் காணப்படுகிறது. பலர் முகக்கவசமும் அணிவதில்லை என கூறப்படுகிறது. இதனால் தாரமங்கலத்தில் சமூக தொற்று ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் மக்களிடையே எழுந்துள்ளது. எனவே மக்கள் நடமாட்டத்தை தடுக்க போலீசார் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் அருகே வாலஜாபாத் பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக காய்கறி சந்தையில் சமூக இடைவெளி கடைபிடிக்கப்படாததால் அங்கு நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது. வாலஜாபாத் பகுதியிலிருந்த காய்கறி சந்தை குறுகிய இடத்தில் செயல்பட்டதால் சமூக இடைவெளியை பின்பற்ற முடியாத நிலை இருந்தது. எனவே பேரூராட்சி நிர்வாகம் தற்காலிகமாக காய்கறி சந்தையை பேருந்து நிலையத்திற்கு மாற்றியது. சமூக இடைவெளியை பின்பற்றுவதற்காக அங்கு கோடுகளும் வரையப்பட்டதுடன் வியாபாரிகளும் பொதுமக்களும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டனர். ஆனாலும் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமலும் முகக்கவசம் அணியாமலும் பொதுமக்கள் சந்தைக்கு வந்து செல்கின்றனர். வியாபாரிகளும் முகக்கவசம் அணியாமல் மெத்தனமாக இருந்து வருகின்றனர். இதனால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் பேரூராட்சி நிர்வாகம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஈரானில் சிக்கியுள்ள இந்திய மீனவர்களுக்கு உதவ அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஈரான் கடல் பரப்பில் சிக்கியுள்ள தனது கணவர் உட்பட 860 இந்திய மீனவர்களை மீட்க கோரி சேலத்தைச் சேர்ந்த சாந்தா முத்துலிங்கம் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. ஈரோடு மாநகராட்சியில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு அரிசி மூட்டைகள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாநகராட்சியில் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு தனியார் அமைப்பினர் சார்பில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரிசி மூட்டைகள் வழங்கப்பட்டன. தூய்மை பணியாளர்கள் அனைவருக்கும் வழங்கப்பட உள்ள 10 கிலோ கொண்ட அரிசி மூட்டைகளை மாநகராட்சி ஆணையர் இளங்கோவன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கே வி ராமலிங்கம், கே எஸ் தென்னரசு ஆகியோர் வழங்கினர். ஆலங்குளம் அருகே தனியார் கல்லூரியில் கொரோனா சிகிச்சை முகாம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை சேர்ந்த குழந்தை, 2 பெண்கள் உட்பட 9 பேரை ஆலங்குளம்
அத்தியூத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் தனிமைப்படுத்துவதற்காக வருவாய்த்துறையினர் அழைத்து வந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களுக்கு ஆதரவாக சட்டமன்ற உறுப்பினர் பூங்கோதையும் போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சமாதானப்படுத்தினர். திருவாவடுதுறை ஆதீனம் சார்பில் முதலமைச்சரின் கொரோனா நிவாரணத்திற்கு நிதியுதவி திட்டத்திற்கு அளிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் திருவாவடுதுறை ஆதீனத்தின் சார்பில் திருவாவடுதுறை ஆதீன 24வது குருமகா சன்னிதானம் அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் முதலமைச்சர் நிவாரண நிதிக்காக 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காசோலையை மயிலாடுதுறை வருவாய் கோட்டாட்சியரிடம் வழங்கினர். ஓமலூர் அருகே வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் ஏராளமான மரங்கள் கருகி நாசமடைந்தன. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பொம்மியும்பட்டி கொங்கரப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளை ஒட்டியுள்ள வனப்பகுதி திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதில் ஏராளமான மரங்கள் மற்றும் மூலிகைகள் எரிந்து நாசமடைந்தன. தகவல் அறிந்து வந்த காடையாம்பட்டி தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒருவருக்கு வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதால் அவர் வசித்து வந்த கிராமம் முழுவதும் சுகாதாரத்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் இதுவரை கொரோனா நோய் தொற்று யாருக்கும் இல்லாத நிலையில் புதுக்கோட்டை அருகே மிரட்டு நிலை பகுதியில் ஒருவருக்கு லேசான காய்ச்சல் இருந்துள்ளது. இதையடுத்து அவர் தனிமைப்படுத்தப்பட்டு பரிசோதனைகள் செய்யப்பட்டன. இந்நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது பரிசோதனை முடிவில் தெரிய வந்துள்ளது. இதனால் மிரட்டு நிலை செல்லும் சாலைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளன. மேலும் அங்குள்ள 766 வீடுகளில் வசித்து வரும் 2923 நபர்களும் சுகாதாரத்துறையின் கண்காணிப்பிற்குள் உட்படுத்தப்பட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் 54 கோடி ரூபாய் மதிப்பிலான தேயிலை தூள் தேக்கமடைந்த நிலையில் தற்போது முதற்கட்டமாக 80 டன் தேயிலை தூள் வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் முக்கிய தொழிலாக தேயிலை விவசாயம் உள்ளது. இந்த தொழிலை நம்பி 1000க்கும் மேற்பட்ட சிறு மற்றும் குறு விவசாயிகள் மாவட்டம் முழுவதும் உள்ளனர். ஊரடங்கு உத்தரவால் தேயிலை தூள் வெளி மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்ய முடியாமல் தேக்கமடைந்தது. நீலகிரி மாவட்டம் முழுவதும் சுமார் 54 கோடி ரூபாய் மதிப்பிலான தேயிலை தூள் தேக்கமடைந்ததால் விவசாயிகள் கடுமையாக பாதிப்படைந்தனர். இதனிடையே தற்போது மாவட்ட நிர்வாகம் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை குறைந்த அளவிலான பணியாளர்களை கொண்டு பணியாற்ற உத்தரவிட்டது. இதன்படி தேயிலை கிடங்குகளில் இருந்து முதல்கட்டமாக வெளி மாநிலங்களுக்கு சுமார் 80 டன் தேயிலை தூள் ஏற்றுமதி செய்யப்பட்டது. இதனால் விவசாயிகள் மத்தியில் நிம்மதி ஏற்பட்டுள்ளது.